போச்சு போச்சு, இந்த ஊரே கெட்டு போச்சு. யாரு வச்சு கொள்ளியோ ஊரு பத்தி எரியுதே. ஊரு பத்தி எரியுதா? என்னங்க பெரியவரே, புகையும் காணோம் நெருப்பையும் காணோம். அதெல்லாம் இல்லாமலே எரியுதுப்பா. ஐயா பெரியவரே, கொஞ்சம் விவரமா விஷயத்த சொல்றீங்களா? என்னத்த விவரமா சொல்றது? இந்த ஊருக்கு ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் வந்து ஊர்ல இருக்கிற சின்ன பசங்களை எல்லாம் புடிச்சுக்கிட்டு போயிட்டாங்களா? ஆமா, புடிச்சுக்கிட்டு போய் என்ன செய்தாங்க? படிப்பு சொல்லி கொடுக்க போறாங்களாமல்லப்பா, படிப்பு. நான் என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன் பெரியவரே. படிப்பு தானே சொல்லி கொடுக்க போறாங்க? அதனாலதானே ஊரே கெட்டு போச்சுங்கிற. படிப்பு சொல்லி கொடுக்கறது நல்லது தானயா? என்ன நல்லது? விவரங்கட்டமா பேசுறிய. இந்த ஊர்ல இருக்கிற பசங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போயிட்டா இந்த ஊர்ல இருக்கிற ஆடு மாடு எல்லாம் மேய்க்கிறது யாரு? சாணி செருவு பொறுக்கிறது யாரு? ஏயா, ஊரா விட்டு ஆடு மாடு மேய்க்கிறதுக்கும் சாணி செருவு பொறுக்கிறதுக்குமா நீங்க புள்ள பெத்து வச்சிருக்கீங்க? ஆமா, என்ன பண்றது, ஆண்டவன் எங்க தலையில அப்படித்தான எழுதி வச்சிட்டா எல்லாம் எங்க தலை எழுத்து. ஐயா, கண்ணுக்கு தெரியாத தலையெழுத்த பத்தி இவ்வளவு நல்லா தெரிஞ்சிருக்கிற நீங்க, ஒருத்தன் கையெழுத்த படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் அல்லாடிக்கிட்டு அவதிப்பட்டுக்கிட்டு தானே இருக்கிறீங்க? அது ஏன் தெரியல உங்களுக்கு? இப்படித்தான் ஒரு ஊர்ல வேலுச்சாமி இல்லடா, பள்ளிக்கூடத்துக்கு வரலையா? எதுக்கு எதுக்கு நீ கேக்குற? உன்ன மாதிரி வேலை இல்லாம வெட்டித்தனமா சுத்திட்டு தெரியவா? இந்த பாரு வாத்தியார, இந்த கிறுக்குத்தனமான வேலையெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா என் கூட வயக்காட்டுக்கு கூலி வேலைக்கு வந்தேனா? தினம் 50 ரூபா கூலி வாங்கி தரேன். நீ குழாய் எல்லாம் போட்டுக்கிறதுனால ஒரு 10 ரூபா கூலி வாங்கி தரேன். என்ன வந்துரு, போயா போயா, நீ வந்துற. ஐயோ டேய் வாடா, உன்னையும் கெடுத்துட்டு வாங்க, மாடுமைக்கு ஆள் கிடையாது. ஐயா யாருங்க, ஊருக்கு பூசா? இல்லப்பா, எனக்கு இந்த ஊர் பழசுதான். நீ பூசாரி மாணிக்கம் இல்ல? ஆமாங்க ஐயா. ஐயா நீங்க என்ன தெரியலையா? நான் தான்ப்பா நல்ல முத்து, பெரிய முத்து மக. ஐயா வணக்கம் ஐயா, வரேன் ஐயா. வணக்கம். நீ கணபதி தானே? ஆமாங்க ஐயா. ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க ஐயா? உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுங்க. ஆமா, என்ன திடீர்னு என்கிட்ட? 25 வருஷத்துக்கு முன்னால விதைச்சது, இப்ப அறுப்புக்கு வந்திருக்கேன். கணபதி, யார் யாரு? நல்ல முத்தையா? நல்ல முத்துவா? அடா அந்த பைத்தியக்காரனா?
பெரியவரே கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா? என்ன விஷயம்? இது வீடு இல்ல பள்ளிக்கூடம். தெரியும்பா. இல்ல டைம் ஆகிட்டு இருக்கு, பெல் அடிக்க போறோம், குழந்தைங்களாம் வந்துருவாங்க. நீங்க உங்க வேலையை செய்யுங்க, நான் ஒரு ஓரமா உட்காந்துக்கிறேன். நீங்க யாரு? வாத்தியாரா? ஆமா, நான் இந்த இடத்துல வேலைக்கு சேர்ந்தது என்னோட தலையெழுத்து. ஆமா, நீங்க யாரு? 25 வருஷத்துக்கு அப்புறம் இங்க வந்திருக்கேன். எதுக்கு? இந்த படிக்கட்டுல உட்கார்றதுக்கா? இல்ல தம்பி, நான் ஒரு வைராக்கியத்தோட இந்த ஊரை விட்டு போனேன். அப்ப எனக்கு வயசு 32. நல்லது சொன்னா எடுத்துக்கிறதுக்கு இந்த ஊர்ல யாருமே இல்லை. எல்லாருமே அறிவில்லாதவங்களா இருந்தாங்க. எழுத்து படிப்பெல்லாம் அவங்களுக்கு எட்டிக்காயா கசந்துச்சு. இப்ப எப்படி இருக்காங்க? முட்டாள் ஜனங்க. இன்னும் யாரும் திருந்தல பெரியவர், எல்லாரும் அப்படியேதான் இருக்காங்க. வணக்கங்க ஐயா. ராவுக்கு என்ன சாப்பாடு கொண்டு வரங்க? உனக்கு எதுக்கு அந்த கஷ்டமெல்லாம் ஐயா? இதெல்லாம் ஒரு கஷ்டமா? உங்க வீட்டு சாப்பாட்டுல வளர்ந்த உடம்புங்கய்யா, இதெல்லாம் கஷ்டம் இல்லைங்க. பையன் யார்? உன் பையனா? ஏன், ஒரே பையங்க. அப்படியா? உன் பேர் என்ன? வேலுச்சாமிங்க ஐயா. என்ன படிக்கிற ஐயா? பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் அனுப்பலைங்க, ஏன் வேலை வெட்டிக்கு துணையா இருக்கட்டுமேனு அப்படியே விட்டுட்டேங்க. கணபதி, என்னடா என்ன காரியம் பண்ணிட்ட? என் வீட்டில் வளர்ந்த பையன் சொல்றிய, இது உனக்கே நல்லா இருக்கா? எந்த வைராக்கியத்தோட நான் இந்த ஊரை விட்டு போனேன்னு சொல்லு. அன்னைக்கு கோயில் கட்டுறதுக்கும் பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு நிலம் வேணும்னு கேட்டப்ப எல்லாரும் கோயில் கட்டுறதுக்கு நிலம் தரேன்னு முன் வந்தாங்க. ஏன்? புண்ணியம் கிடைக்கும்னு. ஆனா பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு ஒரு பைய கூட வாயை திறக்கலடா. படிப்பறிவோட முக்கியம் என்னன்னு இந்த ஊர் ஜனங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் என்னுடைய அவ்வளவு பெரிய வீட்டையே தர்மத்துக்கு தாரவாத்து கொடுத்தேன். என் விருப்பம் லட்சியம் எதுவுமே நிறைவேறலடா. என் வீட்டில் இருந்த நீயும் உன் பிள்ளைய படிக்க வைக்காம பாழாக்கிக்கிட்டு இருக்க. ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க ஐயா, மன்னிச்சிடுங்க. நீங்க செஞ்ச தியாகத்துக்கு பிராயச்சித்தம்மா. நாளையிலிருந்து என் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறையா, படிக்க வைக்கிறேன் நிச்சயமா. தனி மரம் தோப்பாவதுன்னு சொல்லுவாங்க, ஆனா இங்க ஒரு பையன் வந்தாலே பள்ளிக்கூடத்து நடத்தணும் போல் இருக்கு. அப்புறம் எதுக்கடா வாத்தியார் நாங்க? ஓகே ஓகே, பாடத்தை ஆரம்பிக்கிறேன். இளங்கோ அடிகள் என்ன சொல்றாருன்னா? உன் வீட்டுக்காரன் எங்க? இல்லீங்களே. ஏமா, அவனுக்கு தான் அறிவு இல்ல, நீயாவது கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா? அவன் என்னடானா அந்த நல்ல முத்து பேச்ச கட்டுக்கிட்டு ரொம்ப ஆடுறான். பையன் பள்ளிக்கூடம் போனானே, அத பத்தி சொல்றீங்களா? அவன் நல்ல முத்தையா வீட்டுல வளர்ந்தவனாச்சு. அதனால என்ன, வாழ்ந்த வீடு வளர்ந்த இடம்னு நீ பாட்டுக்கு உன் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருவ. அதனால ஊர்ல இருக்க பிள்ளையெல்லாம் கெட்டு போச்சுன்னா, நாளைக்கு வேலை வெட்டி செய்யறதுக்கு ஆள் எல்லாம் போச்சுன்னா நாங்கெல்லாம் அவஸ்தப்படணும். அது எப்படி? ஏன் புள்ள ஒருத்தன் படிக்கிறதுனாலயா ஊர் கெட்டுடும்? ஊர் கட்டுப்பாட்டுல இருந்தா இப்படி பேசிருக்க மாட்டல நீ. டேய், ஊரை கூட்டி பஞ்சாயத்து பண்ணுவோம்டா. இங்க பாருமா, இது வரைக்கும் எங்க அப்பா அம்மா காலத்துல இருந்தே நாங்க யாரும் பள்ளிக்கூடத்துக்கு போனது கிடையாது. பள்ளிக்கூடங்கிறதே மாடு கட்டுறதுக்கும் பஞ்சாயத்து பண்றதுக்கும் தான். இப்ப அந்த வாத்தியார் வந்து படிக்க வைக்கிறேன்னு சொல்லி புள்ள படிக்க ஆரம்பிச்சுட்டான். பத்தாவதுக்கு அந்த நல்ல முத்து வேற. இது சரி வராது. இத பாருமா, உன் பையனை பள்ளிக்கூடம் அனுப்பக்கூடாது. இதான் எங்களுக்கு வேணும். ஆமா, வாங்க பாத்துக்கலாம். இவன் என்னமோ படிச்சுட்டு நாளைக்கே இந்த ஊருக்கு கலெக்டர் ஆகிற போற மாதிரி இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறான்.
ஏதோ நில நீச்சுன்னு குடும்பமா வேலை செஞ்சு பொழைக்கிறத விட்டுவிட்டு படிக்கிறானா படிப்பு. வாங்கப்பா எல்லாரும் போலாம். ஆமா பசங்களா எங்க? உங்களுக்கு என்ன சார் வேணும்? இங்க ஆரம்ப பள்ளின்னு ஒண்ணு இருக்க, அது எங்க இருக்கு? ஏன் இத பார்த்தா ஆரம்பிக்காத பள்ளி மாதிரி இருக்க? மிஸ்டர் நான் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரேன். நீங்க வீடு வாடகைக்கு பாக்க வந்தீங்கன்னு நினைச்சேன். நான் ஸ்கூல இன்ஸ்பெக்ஷன் பண்ண வந்தேன் சார். குட் மார்னிங் சார். வணக்கம் சார். உட்காருங்க சார். ஆமா பசங்களா எங்க? பாத்ரூம் போயிருக்காங்க சார். வாட்? ஒரே நேரத்துல 250 பேரும் பாத்ரூம் போயிருக்காங்களா சார்? அப்படின்னு யார் சார் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா? நோ நோ நோ, நீ பேசுறதே சரியில்லை. ஒரே நேரத்துல 250 பேர் பாத்ரூம் போக முடியுமா? உன் மேல ஆக்ஷன் எடுக்க போறேன். உன்ன தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்த போறேன் சார். குழந்தைங்களா அங்க வருவாங்களா சார்? தயவு செய்து நான் அங்கே மாத்திருங்க சார். ஓகே ஓகேவா? உன்னை கவனிச்சுக்கிறேன். ஐயோ வாத்தியரையா, வாத்தியரையா. என்னமா இந்த நேரத்துல? ஒண்ணு இல்ல, வேலுசாமி இனிமே படிக்க வரமாட்டான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஏமா திடீர்னு அவன் ஒருத்தனாவது பள்ளிக்கூடத்துக்கு வந்தானேன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பெரியவங்களே குழந்தைகள் இப்படி கெடுத்தா எப்படிமா? நல்ல முத்தையா சொன்னாருன்னு மட்டும் இல்ல, எனக்கும் என் புள்ள படிக்கணும்னு ஆசைதான். ஆனா அது முடியாது போல இருக்கே. ஏன் இவங்க அப்பா வேணான்னு சொல்லிட்டாரா? அது இல்ல சார், நான் படிக்க கூடாதுன்னு ஊர்ல எல்லாரும் சொல்றாங்க. இது என்ன அநியாயமா இருக்கு? இவன் படிக்க வர்றதுனால அடுத்தவங்களுக்கு என்ன வந்தது? இவன் படிச்சா இவனை பார்த்து எல்லா குழந்தைகளும் படிப்பாங்களேன்னு தான் நம்ம நல்லமுத்து ஐயா கூட எதிர்பார்க்கிறாரு. அதனாலதான் இவன் பள்ளிக்கூடம் போனா ஊர்ல இருக்கிற எல்லா குழந்தைங்களும் பள்ளிக்கூடம் போயிடும். அதனால சொந்த வேலையெல்லாம் கெட்டு போயிடுன்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. இங்க பாருங்கம்மா, பிள்ளைங்களுக்கு படிப்புங்கிறது எவ்வளவு பெரிய சொத்து தெரியுமா? இதுக்காக நீங்க ஊரையே கூட எதிர்க்கலாம், தப்பு இல்ல. இது இப்ப ஊர் பிரச்சனை ஆயிடுச்சு. விரோதம் பண்ணிக்கிட்டா நல்லது கெட்டது கட்டுப்பாடுன்னு சொல்லி பஞ்சாயத்து பண்ணி ஊரை விட்டே ஒதுக்கி வச்சிருவாங்க. என் புள்ள படிக்க வரலன்னு தெரிஞ்சா நல்ல முத்தைய ரொம்ப வருத்தப்படுவாரு. அதனால அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். தயவு செஞ்சு நீங்களே அவர்கிட்ட எடுத்து சொல்லிடுங்க. இங்க பாருங்கம்மா, கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் சூரியனை பார்க்க ஆசைப்படக்கூடாதுன்னு நம்ம நல்ல முத்தையா சொல்றாரு. ஆனா கண்ணுக்கு தெரிஞ்சே நீங்க குழந்தைகளை குருடாக்கிட்டு இருக்கீங்க. வரேங்க ஐயா. நான் ஊருக்கு போலான்னு இருக்கேன், நீங்களும் போயிடுங்க. இந்த ஜென்மத்தில் இவங்களை திருத்த முடியாது சார். சார் இவங்க முட்டாளாவே வாழ்ந்து முட்டாளாவே சாகட்டும், இதெல்லாம் நமக்கு தலையெழுத்தா. பசங்க படிக்க வந்தா நீ பாடம் நடத்துவியா? இந்த ஜென்மத்திலயா? இந்த நிமிஷத்துல இருந்து. எப்படி சார் முடியும்? பாடுற மாட்டை பாடிதான் கலக்கணும்னு சொல்லுவாங்க. நாம படிப்பறிவுங்கிற பாலை ஓட்ட போறோம், அதனால பாடுறதுல தப்பு இல்லை. நம்ம ஊருக்கு ஒரு கெடுதல் நடக்க போகுது, அது இப்பவோ அப்பவோன்னு தெரியல. அது பின்னாலேயே வந்துகிட்டு இருக்கு. என்ன தெய்வ குத்தமோ, என்ன கெடுதலோ, என்ன சாபமோ, ஆனா ஏதோ கெடுதல் நடக்க போகுதுன்னு ஆத்தா அணையிட்டு சொல்றா. அதுக்கெல்லாம் ஒரு பரிகாரம் இருக்கு. ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அதை செஞ்சீங்கன்னா அந்த கெட்டதுலேருந்து நாம் தப்பிக்கலாம். அந்த பரிகாரம் என்னன்னு சொல்றேன் கேட்டுக்குங்க. நம்ம ஊர்ல வீட்டுக்கு ஒரு பிள்ளைய
பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும். அப்படி அனுப்பலன்னா அந்த கெடுதல் நடந்தே தீரும். இது ஆத்தாவோட கட்டளை. அதுக்கு என்ன பண்ணுங்கறீங்க? வேலைக்குன்னு வந்தாச்சு, முடிச்சு தானே ஆவணும். அதுக்காக பெரிய ஆள் கூலி எல்லாம் வேலை செய்ய முடியுமா? என்ன பண்றது, பிள்ளைங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போக ஆரம்பிச்சிருச்சு, வேலைக்கு ஆள் குறைஞ்சு போச்சு. இந்த நேரத்துல போய் கூலியை ஏத்தி காக்க முடியுமா? வேலைக்கு போறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைனா நம்மள மாதிரி சொந்தமா கழனி வச்சிருக்கிறவங்களுக்கு வேற தலைவலி. ஆமாமா, நம்ம கூட வேலை செஞ்ச பசங்களை பள்ளிக்கூடத்துக்கு போகலாம்னு பைய தூக்க வச்சுட்டோம். இப்ப நம்ம கூட மாட வேலை செய்யறதுக்கு ஆள் குறைஞ்சு போச்சு. அதோட கொடுமை என்ன தெரியுமா? தேனதான பழக வேணும் பழப்ப வேணும் சொல்லி பசங்க காசு கொண்டு நிக்குது. டவுசர் கூட இல்லாம சுத்தின பசங்க எல்லாம் புது துணி எடுத்து தானே அடம் பிடிக்குதுங்க. வேலையும் கெட்டு போச்சு, படிப்பு செலவும் கூடி போச்சு. இப்படியே புலம்பிட்டு இருந்தா எப்படி? ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன முடியாது? பள்ளிக்கூடத்தை இடிச்சிட்டா? டேய் என்னடா பேசுற, வாய கழுவுடா. ஏற்கனவே பசங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பலன்னு சொல்லி பயமுறுத்தி ஆத்தா உடுக்கடிச்சு சொல்லியிருக்கா. இதுல நீ வேற பள்ளிக்கூடத்தை இடிக்கணுங்கிற. பள்ளிக்கூடத்தை இடிச்சா ஆத்தா சீரிட்டா என்ன பண்றது? அதனால ஆள் ஆளுக்கு நொந்துகிட்டு நடக்க வேண்டியதை பார்க்க வேண்டியதுதான். சார் என்ன சார் பண்ணீங்க? இப்படி ஒரு ஞான உதயம் நம்ம குழந்தைகளுக்கு திடீர்னு வந்துருச்சு. மூட நம்பிக்கை மூலமா தன்னம்பிக்கையை வளர்க்க முயற்சி பண்ணிருக்கேன். இவங்க எல்லாம் படிச்சுட்டா நாளைக்கு தன்னம்பிக்கையோட வளருவாங்க. நீ உன் கடமையை செய், பலன் இந்த பிள்ளைங்க அனுபவிக்கிறேன். கணபதி ஐயா, ஐயா நீங்க சொல்லி அனுப்பினா நானே வந்து பண்ணுங்களேன். பரவாயில்ல கணபதி, நான் ஊருக்கு புறப்படலான்னு இருக்கேன். ஐயா அதுக்குள்ள என்ன அவசரம், நாலு நாள் தங்கிட்டு போலாமே. நான் எதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டனோ அதை பார்த்துட்டேன். இப்ப ஊர்ல பிள்ளைங்க எல்லாம் பள்ளிக்கூடம் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருட்டுல இருந்த அந்த பிஞ்சு மனசுல அறிவொளியை ஏத்தியாச்சு. அதான் நான் திருப்தியா திரும்பி போறேன். ஐயா ஊர்ல எல்லாரையும் நீ கேட்டதா எல்லாருக்கிட்டையும் சொல்றேன். அப்புறம் உன் பையனை ஸ்கூலை விட்டு நிறுத்திடாத, அவனை நல்லா படிக்க வை. ஏன்னா படிப்பை பொறுத்த வரைக்கும் என் குடும்பத்துல எந்த குறையும் இல்லை. எல்லாரையும் நல்லா படிக்க வச்சுட்டேன். ஆனா என் ஊர் ஜனங்களுக்கு படிப்பறிவு கொடுக்க முடியலங்கிற குறை என் மனசுல ரொம்ப நாள் அரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்ப அதுவும் நிறைவேறி போச்சு. ஐயா நீங்க நல்லா இருக்கணுங்க. உங்களை மாதிரி ஊருக்கு ஒருத்தர் இருந்தா போதுங்க, எல்லா ஊர்லயும் படிப்பறிவு கண்டிப்பா வருங்க. நான் வரேன். வாங்க. டேய் கூட்டுறா, நல்லா கூட்டுறா, நல்லா கூட்டி வர்றா, கூட்டுறா சீக்கிரம். என்ன அது அநியாயமா இருக்குது? ஊருக்கே பரிகாரம் சொன்ன பூசாரி அவன் பையனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாம இங்கே வச்சுக்கிட்டு இருக்கானே. அதானே, அவரே கேளுங்க, அவருக்கு ஒரு சட்டம் ஊருக்கு ஒரு சட்டமா? என்ன பூசாரி, பையனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பலையா? நான் என்ன ஊருக்காரங்க மாதிரி முட்டா பையலா? என் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வச்சுட்டு நான் இங்க கஷ்டப்படுறதுக்கு? எனக்கு பின்னால அவன் தானே கோயில் பார்க்க போறான், அதனாலதான் இருந்துட்டு போட்டுன்னு விட்டேன். அப்படின்னா நாங்கெல்லாம் பைத்தியக்காரங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நல்ல முத்து தான் எனக்கு பணத்தை கொடுத்து உடுக்க அடிச்சு ஊர்ல சொல்ல சொன்னாரு. அப்படியாவது ஊர்ல நாலு பேரு நல்லபடியா படிக்க போங்கன்னுதான் சரின்னு நானும் அதை செஞ்சேன். கோச்சிக்காதீங்க, அதான் நானும் போய் சொல்லிட்டேன்.
எதுக்கு அப்படி ஊஜனங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்க? பிள்ளைங்க நாளைக்கு வாழ்க்கையில ஏமாந்துட கூடாதுங்கிறதுக்காகத்தான். அந்த கவலை உனக்கு இருக்கியா? நல்லது கிட்டது எங்களுக்கு தெரியாது. படிப்பறிவுங்கிறது நம்ம அறிவு கண்ணை திறக்கிறது, அது நல்லது தானே? யோ இந்த என்ன பேச்சு, எல்லாம் இந்த வாத்தியார் பையன் பண்ற வேலை, அவனுக்கு தான் வேற வேலை இல்லை. ஊர்ல இருக்க பிள்ளைங்களை எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு வாங்க வாங்கன்னு கூட்டிக்கின்னு அந்த பிள்ளைங்களை கெடுத்துக்கிட்டு இருக்கான். யோ அவங்கிட்ட என்ன பேச்சு, அவனை அடிச்சு வரட்டுங்க எல்லாம் சரியா போயிடும். எதுக்கு அப்படி வாழ்வாழ்னு கத்திட்டு இருக்கீங்க? படிப்பறிவே இல்லாத உங்க குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் வீட்டையே தானமா கொடுத்து படிப்பு சொல்லி கொடுத்துட்டு அந்த பெரியவர், அவரை போய் குத்தம் சொல்றீங்களா? யோ ஊர்ல உடுக்கடிச்சு ஆத்தா மேல பழிய போட்டீங்களே, நாளைக்கு ஊருக்கு ஒரு கேடுனா நீயும் அவருமா காப்பாத்த போறீங்க? டேய் இவன் நம்மளுக்கு பேச்சு வண்டி கிடக்குது, உள்ள புகுந்து அவன அடிச்சு விரட்டுங்கடா. பள்ளிக்கூடம் ஆகுது, புடனங்காயாவது இழுத்து மூடிட்டு பஞ்சாயத்து கூட்டு வாங்க. நில்லுங்க. கொஞ்ச நாள்லயே நாங்க எவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம், இனிமே உங்க பேச்சையும் கேட்க மாட்டோம், வேலைக்கும் போக மாட்டோம். எங்க எல்லாருக்கும் படிப்பு வேணும், படிப்பறிவு இல்லாத முட்டாள இருக்க மாட்டோம், வேலைக்கு போக மாட்டோம். எங்களை படிக்கணுங்க, அப்பதான் இந்த கிராமம் நல்லா இருக்கும். ஊருக்கு தாண்டி உபதேசம், உனக்கு இல்லடி கண்ணுன்னா எவனோ ஒருத்தன், அது மாதிரி பூசாரி தான் பிள்ளைய படிக்க வைக்காம கோயில்ல மணி அடிக்க வச்சுட்டா? அது சரி பெரியவர, உங்க பேர் என்ன? என் பேரா? எங்க தாத்தா பேரு தான். அதான் கேக்குற. அதான் எங்க தாத்தா பேரு தான் சொல்ற. ஆமா உங்க பேரும் உங்க தாத்தா பேரையும் தான் கேக்குறேன். அமாவாசை, அமாவாசை. ஐயா நம்ம நாட்டுல உங்க மாதிரி இருக்கிற அமாவாசை இருட்ட போக்குறதுக்கு தான் அறிவொளி இயக்கம் தோன்றி இருக்குது. தம்பி நீ நல்ல விஷயம் எல்லாம் சொல்லி என் கண்ணை திறந்த, நீ நல்லா இருக்கணுமா? நான் மட்டும் இல்லையா, நாம எல்லாருமே நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும், நாம எல்லாரும் நல்லா இருக்கணும், கல்வி கல்லாதவர் யாரும் இல்லாது இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். கெட்டது இந்த நாட்டு நடப்பு, அதை எல்லாம் தெரிந்து கொள்ள வேணும் படிப்பு. நல்லது கெட்டது இந்த நாட்டு நடப்பு, அதை எல்லாம் தெரிந்து கொள்ள வேணும் படிப்பு. கல்லாத மனிதர்கள் கண்ணிருந்தும் குருடராய் காட்சி தருவார், அவருக்கு இல்லை மதிப்பு. கல்லாத மனிதர்கள் கண்ணிருந்தும் குருடராய் காட்சி தருவார், அவருக்கு இல்லை மதிப்பு. எல்லாரும் நல்லா இருக்கணும், நாம எல்லாரும் நல்லா இருக்கணும், நாம எல்லாரும் நல்லா